எல்லா மீடியா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், படத்துட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசுறது, நானே ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். நீங்கள் வந்து யாரும் பேசினது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்ப உறவுகளை பற்றி இந்த கதையில் பயங்கரமாக வந்து பேசியிருக்கிறோம்னு நாங்கள் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்கும். இந்த படத்தை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட கிடைக்கிற பாராட்டை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அனுபவிக்கிறேன். நான் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து இங்கே படம் பார்த்தது கட்டாயமாக இதை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்க. ரொம்ப நன்றிங்க. இது என்னோட டீமு, இது வந்து கேமராமேனு ஜெயந்த், எடிட்டர் சார் சண்முகம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ, மெலடி பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லோரும் இல்லைன்னா இந்த படமும் இல்லை, நானும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. ஃப்ரெஷ்ஷோவில் ரெண்டு டைம் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு, எப்படி ஃபீல் பண்ணி? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சாங்ஸ் வாசிக்கும்போது கூட கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இது சக்ஸஸ் வேறு ஃபீல் வேறு பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த படம் எத்தனை தடவை கட்டினாலும் உங்களை வந்து ஒன்று சேர்த்துறோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு வருத்தம் இல்லை. எப்படி ஏன்னா இப்போ கடைசியில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னீங்க, அதனால் அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து நான் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதை. இது என்னோட பெரியம்மாவோட கதை. இது அவங்கள நான் பக்கத்தில் இருந்தே நான் வந்து கூடவே இருந்து வாழ்ந்துருக்கிறேன். கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஊர்வசி அம்மா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ண அவங்க பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. என் பெரியம்மாவை நிறைய தடவை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய தடவை மாதிரி கண் கலங்கியிருக்கேன் இங்கே நடந்த மாதிரி. அப்படி தான் வந்தாங்க. இன்னும் நான் வந்து வெங்கட் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், ஒரு அஞ்சாறு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ரஞ்சித் கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த படம் பண்ணேன். நீலம் ப்ரொடக்ஷன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துலேயும் ஒரு சீன் இல்லை, எதுவுமே எல்லாமே வந்து எதுவுமே நினைக்கிறேன். ரஞ்சித் வந்து அப்படி கிடையாது. இது நானாக வந்து கிரியேட் பண்ணும்போது கோஇன்சிடென்ட் தான் அது. அது அதுக்கு நான் சந்தோஷமாக தான் நான் வந்து ஏற்றுக்கிறேன். இல்லை, என் பெருமாவோட பேர் அது. என் பெருமாவோட பேர் நிஜ கேரக்டரோட பேர் ஜே வந்து இன்ஷியல் அவங்களது. இல்லை, அவங்க இன்ஷியலோட அந்த ஜே பேபின்னும் போது அது இந்த அந்த அந்த சவுண்டிங் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது வந்து வெள்ளக்காரங்க அந்த மாதிரி தூக்கி வச்சு அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி தான் அந்த பேர் அவங்களுக்கு விளங்கி அவங்க அப்படி இருந்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக ஆப்டா இருக்குன்னு தோணு. இதுவாக வைக்கிறத விட இது வந்து ரொம்பவே மக்களுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பிடிக்கும்னு தோணுச்சு, அதனால் அதை வச்சுட்டு. எடுக்கப்பட்டது படமே கிடையாது. அந்த அம்மாவுடைய குணம், அவங்களுடைய இயல்பு அது. அது வந்து அவங்களுக்கு ஜட்ஜ் இல்லை, பிரைம் மினிஸ்டரே எதிரில் இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்களோட தன்மையிலேருந்து விலகவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை கோவம் திட்டினா அவங்களுக்கு கோவம் வரும். அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்கிறாங்கன்ட்டு. சில நேரத்தில் அன்பாக பேசுகிறாங்க, சில நேரத்தில் வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, ஊட்டி விடுறாங்க. இப்படி பல மனநிலை இதுவாக மாறிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து
இது ஒரு பெரிய கேள்வியா ஒரு பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியல. என்ன சென்சார்ல பாத்துட்டு தான் இது கொடுத்துருக்காங்க. டயலாக் ரைட்டர் யாரு இல்ல எல்லா இடத்துலயும் வந்து பெரிய ஒரு பிம்பத்தை வந்து பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இயலாமையோ அது இருக்கிற பிரச்சனையும் தான் வந்து பேசுறாங்க சரிங்களா. அது வந்து நீங்களோ இல்லை நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவோமோ அதுதான் நாங்கள் பேசுகிறாங்க. யாருனாலும் இங்கே தவறு சொல்ல முடியாது. போலீஸ்காரனே சொல்லுவார் நான் பாக்கெட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாதுன்னு. லாஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணாங்களே உண்மையிலே அந்த அஞ்சு கேரக்டர் அவ்வளோ உண்மைக்கு அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உள்ள சினிமாக்கெல்லாம் வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேமாக இருக்கிறவங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஆடிஷன்ல ரொம்ப பயங்கர நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிதான் படத்துக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டரோட எப்படி ஒன்றி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிதான் வந்தாங்க. நெருக்கடியான இடங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட படம் ரொம்ப லைவா ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ணது. நீங்க பாத்திருப்பீங்க அங்க இருக்கிற வீடுகள் அங்க இருக்கக்கூடிய சந்து இதெல்லாம் அங்க ரொம்ப ஃபுல்லா ஓப்பனா வைடா இதோ வச்சு பண்றதுன்றது கொஞ்சம் அதனால முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ரேஷியோல பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்க பண்ணோம்.